subscribe 버는데. இப்பதான் பெட்ரோனஸ் ட்வின் டவர்ஸ் வந்திருக்கோம். லைட்டாக இங்கே மழை பெய்யுது, ஸோ எல்லோரும் குடையும் கையுமாக வந்துட்டோம். ஸோ பாஸ்போர்ட் தான் எப்படி சேஃபாக இருக்குதுன்னு தெரியல. இவங்க தான் யங் 60 பீப்புள், 60+ யங் பீப்புள். வாங்க போகலாம் உள்ள. இது பார்த்தாலே அவனை வாங்கி தரணும். வெயிட் அங்கே பேங்காக்கில் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் பாப்புலர் ஃபோட்டோ ஸ்பாட். எல்லாருமே இந்த படிக்கட்டில் நின்று தான் ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ இதுதான் பெட்ரோனஸ் ட்வின் டவர்ஸ். யாராவது தொலைஞ்சிட்டீங்கன்னா இங்கே வந்துடுங்க. ஓகே, இந்த பில்டிங்கில் யார் தொலைஞ்சாலும் இங்கே வந்துடுங்க. என்ட்ரன்ஸ் அந்த போயிட்டு வேறு ஒரு ஸ்பாட் சொல்கிறேன். ஸோ இது என்னோடய தேர்ட் டைம் நான் இங்கே வரது. ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு தீபா கூட வந்திருந்தேன். அப்போ இங்கே தான் இந்த பெஞ்செல்லாம் உட்காந்து அந்த பெஞ்செலாம் பார்க்கும்போது எனக்கு அவனோட இங்கே உட்காந்து டைம் பாஸ் பண்ண தான் ஞாபகம் வருது. செகண்ட் டைம் என்னோடய ஹனிமூனுக்கு வந்திருந்தேன். ஸோ இங்கே தான் பக்கத்துலேயே ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு நைட் இங்கே வந்து மேலே அந்த பிரிட்ஜ் அண்டை போனோம். ஸோ 85 அது புதுசாக கட்டின்னு இருக்காங்க. 120 85. ட்வின் டவர்ஸ் வெளியே இருந்து நிறைய ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பெட்ரோனஸ் டவர்ஸ் உள்ளே போகலாம். அதே மாதிரி இங்கே வெளியே ஃபவுண்டன் இருக்குது. இந்த ட்வின் டவர்ஸ் அடியில் வந்தாச்சு. ட்வின் டவர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இந்த பில்டிங் இருக்குது. ஹியூமிடாக இருக்குது, ஒரே ரேத்து கொட்டுது. ஸோ உள்ளே ஏசி இருக்குது. ஸோ ஏசி இப்போ என்ஜாய் பண்ண முடியும். சூர்யா KLCC. இதுதான் பெட்ரோனஸ் டவர்ஸ் உள்ளே வந்தால் எப்படி இருக்குது. ஸோ இங்கே மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஸோ உள்ளே என்ட்ரா உடனே ஒரு ஷாப்பிங் மால். லூயி விட்டான், செயின்ட் லோரன், டாம் ஃபோர்ட், பாலி, ஃபெண்டி, இது மாதிரி டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இங்கே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸாக பண்ணியிருக்காங்க. ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் இருக்குது, மேரி கிறிஸ்மஸ், மேக்கு, யூனிக்ளோ, ஃபுல்லாக ஷாப்பிங் மால். அங்கே வந்து ஒரு சினிமாஸ் கூட இருக்குது, ஒரு தியேட்டர் கூட இருக்குது அங்கே. இப்போ நம்ம மேலே இருக்கிற பிரிட்ஜுக்கு எப்படி போகுதுன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ உள்ளே என்டர் ஆகி ரைட்டில் திரும்பினா இது வரும். அதாவது இது ஓவர் ரேட்டட், ஸோ அதனால் இங்கே யாரும் வரலன்னு நினச்சேன். பட் லுக்ஸ் லைக் டிக்கெட்ஸ் ஆர் சோல்ட் அவுட். நம்ம நாளைக்கு டிக்கெட் கிடையாதுன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஸோ டிக்கெட் நாளைக்கு கிடையாதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி டிக்கெட் சோல்ட் அவுட்டா, நாளைக்கு காலையில் 8 மணி தான் தரப்போம் திரும்ப டிக்கெட். ஸோ இவங்க கார் இருக்குதான்னு பார்க்கலாம். கார் காணுமே, அங்கே இருக்கிறார். ஸோ இதுதான் ட்வின் டவர்ஸ். போய் ஃபோட்டோ எடுத்தாச்சு,
மேலே போக முடில. லாஸ்ட் டைம் நான் மேலே போகும்போது கூட அட்வான்ஸெல்லாம் எதுவும் புக் பண்ணல, இந்த மாதிரி லேட் ஈவினிங்கில் தான் வந்தேன். போய் டிக்கெட் கேட்டால் டிக்கெட் கிடச்சிது, மேலே போயிட்டு அதுலேயே டிக்கெட் கவுண்டரே மூடிட்டாங்க. இப்போ டைம் என்ன? ஓ, 9:00 ஆயிடுச்சு. ஸோ ஆன்லைன் புக்கிங் வந்து 3 days அட்வான்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆன்லைனில் நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா 3 days அட்வான்ஸாக புக் பண்ணும். 20 hours குட் பை சொல்லிடலாம். ஸோ அதுதான் நம்ம டாக்ஸின்னு நினைக்கிறேன், தெரியல பார்க்கலாம். நம்ம டாக்ஸி வந்தாச்சு. நாசிக் அந்த பெரிய தாக்கம் வந்துருக்குறோம். ஸோ பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு. ஸோ 7 பேர். ஆ, இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்கலாமா? ஷ்ரிம்ப் இருக்குது, ஸ்குவிட்டா கலமாரியான்னு தெரியல, கிராபு, குயில், வஞ்சிரம், ஃபிஷ் ஹெட், காலிஃப்ளவர், ஃபிஷ் ஃப்ரைட், ஸ்குவிட்டு, பாவக்கா, நண்டு, ஷ்ரிம்ப்பு, சிக்கன். ஸோ ஃபஸ்ட் இது வந்து மலேசியா ஏர்போர்ட்டில் சாப்பிட்டேன். என் ஃப்ரெண்டு தீபக் கூட வருந்தார். அப்போல்லாம் சுத்தமாக ஐடியாவே கிடையாது, என்ன இருக்குன்னு கூட தெரியாது. ரைஸ் தமிழ் தெரியும். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வரேன். ஸோ எப்படி வாங்குறது? இது என்ன? இது வெங்காயம். என்ன அது? சிக்கனா? ஓகே. ஆ, சரி, தாங்க. ஓகே, இதுதான் பிரியாணியா? ஓகே. ஓ, சரி. ஓகே, வேற என்ன? வேற என்ன நல்லாயிருக்கும்? சரி, ஓகே. என்னது அது? ஆ, வேண்டாம், அதுவும் வேணாம். இது கிரேவியில் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இறா, பீன்ஸா? வெஜிடபிள் வேணாம், அது நல்லா இருக்குமா? சரி, இது என்ன இறாவா? இது இறாவா? ஓ, ஓகே. சரி, ஓகே, அது போதும். ஆ, சூப்பர். பப்பட், பப்பட். ஓ, இங்கே இருக்கா? ஓகே. சரி, வைங்க. சூப்பர். கையில் வாங்கிக்கிறதா? ஆ, அவ்வளோதான். ஹாய் சார். ஹலோ. ஹலோ, ஹலோ, ஹலோ. எவ்வளோ ஆச்சு? இல்லை, லேட்டாக பே பண்ணலாம். லேட்டாக பே பண்ணேன். ஆமாம், இதை மட்டும் தான். ஓகே, சாப்பிடுங்க, அப்புறம் ஆகும். சரி, ஓகே, நன்றி. ஒரு வாட்டர் பாட்டில் கிடைக்குமா? இல்லை, நீங்கள் டேபிள் உட்காந்து ஆர்டர் பண்ணுங்கள், வெயிட்டர் வருவோம். சரி, ஓகே, ஓகே, தேங்க்யூ. ஸோ இவங்க வந்து தோசை வாங்கியிருக்காங்க, இவங்க வந்து நூடுல்ஸ் அண்ட் சிக்கன். அவங்களும் நூடுல்ஸ் அண்ட் சிக்கன் ஷேர் பண்ணுறாங்க. நம்ம நாசிக் அந்தார். ஸோ என்ன ஆர்டர் பண்ணனே தெரியல, அவங்களே சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது சூப்பராக இருக்கும். நாங்கள் இது ஒயிட் பிரியாணியா? சூப்பராக இருக்கும். ஸ்வீட்டாக இருக்கும் சிக்கன். டிசப்பாயிண்டட். ஏன்னா வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் எல்லாம் கொடுப்பாங்க டீ. இது வந்து ஒயிட் கலர், தண்ணியாக இருக்கு. சரிப்பா, சிங்கப்பூர் டீ மாதிரி இல்லை. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு, இப்போ இது கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துட்டு எங்கள் லைனில் நின்று பே பண்ணிடலாம். இவங்க டேரெக்டாக அங்கே வந்து பேமெண்ட் வாங்க மாட்டாங்க, எவ்வளோ பில்லுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ இது கொடுத்துருக்காங்க, இதுதான் முன்னாடி போய்ட்டு ஏற்கனவே. இப்போ நாசிக் அந்தார் வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மற்ற ஃபுட் ஐட்டம் கூட வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க நம்ம ஊர் ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி. கேக்ஸ் இருக்கு.
இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி ஜூஸ் கவுண்டர் இருக்குது. நாசி கோரங்க தோசை சொல்கிறாங்க. இங்கே பரோட்டா, இங்கே தந்து எல்லாம் ஃபுல்லாக நம்ம ஊர் வரவங்க தான், எல்லாருமே தமிழ் பேசுகிறாங்க. ஸோ ஆர்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ் கூட நான் உங்ககிட்ட தான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஓ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்களா, வச்சு செஞ்சு ஸோ வச்சு செஞ்சிடலான்னு சொன்னேன். ஃபஸ்ட் டைம் வரீங்களா, சிறப்பாக செஞ்சிடலாம் அப்படின்னாங்க. அந்த ரைஸும் கிரேவி சூப்பராக இருந்துச்சு. பட் ஃபிஷ்ஷு, ப்ரான், சிக்கன் ஓகே, ஃபிஷ் ப்ரான்லாம் நாட் ஸோ இம்ப்ரெஸிவ். இப்போ நம்மளோட வண்டி எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டான டைம் இங்கே தான் இருந்தீங்களா? இதுதான் நம்ம சாப்பிட்ட பெலித்த நாசி தந்தார். இது வந்து இந்த பெட்ரோனஸ் ஹவுஸ் பக்கத்தில் இருக்குது. எப்போ ஏழு பேர் ஒரே டாக்ஸியில் போகுதுன்னு நினச்சேன். எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் அவ்வளோ உட்காந்தாச்சு. நாங்கள் மூணு பேர் வினாடி உட்காந்துக்கிறோம் லாஸ்ட் ரோவில். ஸோ த்ரீ லேடிஸ் இங்கே உட்காந்துருக்காங்க, அப்புறம் பெரிய பேர் ஃப்ரெண்டில் உட்காந்துருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் ஹோட்டல்.